வணக்கம் சாமி, நீங்கள் பெரிய பாதையில் பயணம் பண்ணும்போது வழியில் யானை வந்தால் என்ன பண்ணுது? இதுக்கு முன்னாடி யானையை பார்த்தவங்க அவங்க என்ன பண்ணாங்கிறத கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், நீங்கள் பெரிய வழியில் பயணம் பண்ணும்போது உங்கள் டீமாக தான் அனுப்புவாங்க. உங்கள் டீமில் யாராவது ஒருத்தர் என்ன பண்ணினா, ஹெல்ப்லைனில் வனத்துறை நம்பர் காவல்துறை நம்பர் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும், சரிங்களா? அடுத்து, இதுக்கு முன்னாடி யானையை பார்த்தவங்க என்ன ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் யானையை பார்த்தோன்னா பதட்டத்தில் சரணம் சொன்னோம். அந்த சரணம் சொல்லும்போது அந்த பாதையிலேருந்து யானை விளங்கி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அடுத்த முக்கியமான விஷயம் என்ன பார்த்தா, அந்த யானை வந்து உங்களை பார்க்காம பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த யானை உங்களை பார்த்துட்டா உங்களை நோக்கி நடந்து வரும். அதனால் நீங்கள் வழியில் யானையை பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் தொலைவாக போய் நிற்கிறது ஒரு பாதுகாப்பான முறையாக இருக்கும், சரிங்களா? இதுக்கு முன்னாடி பாதையில் யானையை பார்த்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே அந்த யானையானது பாதையிலேருந்து நவுந்திருக்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு மேக்ஸிமம் 25 நிமிஷம் வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அந்த யானை பாதையிலேருந்து நவுலனா நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் நம்பர் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த காவல்துறை வனத்துறை. மேபி உங்கள் ஃபோனில் சிக்னல் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், அது இடத்த பொறுத்து தான் இருக்குது. சிக்னல் இருந்தால் நீங்கள் காவல்துறைக்கு தெரிவிக்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஏன்னா வனத்துறை வந்து அந்த யானையை காட்டுக்குள்ளே அனுப்பிடுவாங்க. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த யானை வந்து உங்களை பார்க்காம இருக்கணும், அது நீங்கள் தொலைவாக நிற்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். நன்றி.